بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم لن تنالوا البر பிறன நன்மை, நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது. அத்தா துன்ஃபிகு, நீங்கள் செலவழிக்கும் வரை. மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை நேசம் கொள்கிறீர்களோ, எதை பிரியப்படுகிறீர்களோ அதை செலவழிக்கும் வரை இல்லை. உமா துன்ஃபிகு மின் ஷைன், வஸ்துக்களிலிருந்தும் எதை நீங்கள் செலவழிக்கின்றீர்களோ, ஃபைன்னல்லாஹ பிஹி அலீம், நிச்சயமாக அதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான். இப்போ நீங்கள் எதை பிரியப்படுகின்றீர்களோ, உங்களுக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அதை அடுத்தவர்களுக்காக நீங்கள் செலவழிக்கணும். இந்த ஆயத்திறகனுன்னு அபு தர்தா ரலி அல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவர்கள் உடனடியாக வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு பைரஹா என்கிற தோட்டம் ரொம்ப பிரியமானதாக இருக்கிறது. மதினா ஷெரீஃபில் ஒரு பெரிய தோட்டம், அது அது நிறைய மரம் செடி கொடிகள் அடர்ந்திருந்தது. அதில் தான் அவங்க வீடும் இருந்துச்சு. அதில் நிறைய சிப்ஸோடைகள்லாம் ஓடிச்சாங்க. அவ்வளோ அழகான தோட்டமாக இல்லை. உடனே பெருமானிட்ட வந்து, யாரை சொல்ல இந்த ஆயத்து வந்துருச்சு, நான் மிக பிரியப்படக்கூடிய வசதி எதுன்னு பார்த்தேன். பார்த்தா அது இந்த தோட்டமாக தான் இருந்துச்சு. இது நான் அல்லாவுக்காக சுலக்கா செஞ்சிட்றேன் யாரை சொல்லலாம் அப்படின்ட்டு அதை பெருமானிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பெருமான ரபிஹத்திஜாரத்து, உங்களுடைய வியாபாரம் வெற்றிய லாபகரமாக ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. அது அல்லாவுடைய பதில் ஏழைகளுக்கு பெருமானிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நேராக போய் அவங்க வீட்டில் அவங்க மனைவி விட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஆயத்து வந்துச்சு, நான் ஒப்படைச்சிட்டேன், என்னுடைய பெருமானிட்ட ஒப்படைச்சிக்கணும்னு. அவங்களும் வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போகணும், ஒரே சந்தோஷம், அல்ஹம்துலில்லா உங்கள் வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது அப்படிங்கிற மிக மிக லாபகரமான வியாபாரம் இருந்திருக்கிறீங்க கொடுத்துட்டு அப்படின்னு. அந்த காலத்தில் சீ அவங்களும் சஹாபி பெண்மணிகளாக இருந்தாங்க, சீதேவிகளாக இருந்தாங்க. நீங்கள் இப்போ போய் சொல்லி பாருங்கள், இந்த வீட்டை ஒருத்தருக்கு தர்மம் பண்ணிவிட்டேன், நீ கிளம்பு அப்படின்னு உங்கள் முன்னாடி முன்னாடி பிள்ளைகள்ட்ட போய் சொன்னீங்கன்னா நேராக கோர்ட்டுக்கு போயிடுவாள், சண்டைக்கு போயிடுவாங்க, விலகமாக அதை ஒன்று மொத்த ஆரம்பிச்சிடுவாங்க. யார் விட்டா யார் ஆகிக்கிறது, அதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது இந்த காலத்தில். அப்போ அவர்கள் அப்படிப்பட்ட சீதேவிகளாக இருந்தார்கள். அல்லாவே அடைந்து கொள்ள வேண்டும், நாம் அவன் பக்கம் சேர வேண்டும். அப்போ லந்தனால் பிற நன்மையை நீங்கள் ஒரு காலம் அடைந்து கொள்ள முடியாது. அத்தா துன்பு மிம்மா துரிப்பு, நீங்கள் எதை மிக மிக நேசிக்கின்றீர்களோ அதை நீங்கள் செலவழிக்கும் வரை. நேசம் பொருத்தெல்லாம் வச்சுட்டு பிடிக்காது, ஆகாது, போகாது, இதெல்லாம் தூக்கி அடுத்த ஆள் கொடுத்துட்றது, இதுக்கு இது அல்லாட்ட பிரியமானதல்ல. உனக்கு மிக உவப்பான ஒன்றை, உன் நேசத்துக்குரியவற்றை எடுத்து நீ தீனுக்காக செலவழிக்கணும், இல்லை ஏழைகளுக்காக கொடுக்கணும். அதுவும் எல்லாத்தையும் கொடுத்து நீ பட்டினி கிடக்கணும்னு அவசியம் இல்லை. நீ பிரியமான சாமான் இருக்குல்ல, ஒன்றுக்கு உனக்கு பிரியமானது, அது ஒரு பகுதி கூட தான் மின்மா துஹிப்பு அப்படின்னு, அவற்றிலிருந்தும் ஒரு பகுதியை மின் என்ற வார்த்தையை எல்லாம் போட்டுருக்கோம். எப்படி சொல்லலை, லந்தனால் பெற ஹத்தா துன்ஃபிகு மா துஹிப்புன்னு சொல்லலை. இப்பிரியமானவற்றை எல்லாம் கொடுத்து விட வேண்டும், அதிலிருந்தும் ஒரு பகுதியாவது கொடு. காசு பிரியமானதாக கொஞ்சம் செலவு பண்ணாங்க. அதுக்கு உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் அது எல்லாம் சர்க்கரையை வாங்கி அதை ஏழைகளுக்கு பகிர்வாங்களாம். ஏன் காசாக கொடுக்கலாமேன்னு கேட்டால், எனக்கு பிரியமான சர்க்கரை, அதனால் இதை எனக்கு பிரியமானதை கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு. அதுரத்து ஒரு சஹாபி ரசூல் இருந்தாங்க, அபூ தர் ரலி அல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். யாராவது ஏழைகள் வந்துட்டாங்கன்னா விருந்தளிப்பதற்காக தன் உள்ள ஒட்டைகளிலே மிக உயர்ந்த ஜாதி ஒட்டகை, அதை எடுத்துக்கொண்டு வந்து அறுப்பாங்க. அப்போ ஏன் இதை வந்து வாகனத்துக்கு வச்சுக்கலாமே, அறுக்கிறது கருகி தானே, அது ஏதோ சாதா நோஞ்சாரான ஒட்டகம், ஒரு பழைய ஒட்டகமே போதுமானது, இல்லை உயர்ந்த ஒட்டகத்தை கொண்டு அறுத்து தான் கறிச்சிங்கன்னு இல்லை அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இல்லை, எந்த பிரியமான நான் செலவு பண்ணணும், இதை அல்லாவுக்காக நான் சேமிச்சு வைக்கணும். அப்போ எதை நம்ம செலவு பண்ணுறோமோ அதுதான் நமக்காக வேண்டி உள்ளது.
எதை மிச்சம் வச்சோமோ அது யாருக்கோ போய் சேரக்கூடியது. இப்போ எனக்கு வந்து நல்லா விட்டதா எனக்கு தேவைப்படும், கிராமத்தில் நோஞ்சா விட்டது கொண்டு போய் நான் என்ன செய்யறது, அதனால தான் எதை அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உங்களுக்கு மிக பிரியமானவற்றை நீங்கள் செலவு செய்யும் வரையிலேயும் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. அப்போ நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு பிரியமானவற்றை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். அப்புறம் அர்த்தம் என்ன, கழுப்பில் அந்த வஸ்துவின் பிரியத்தை எடுக்கிறதுக்காக அக்கை அடைய வேண்டும் என்றால் துனியா ஆசத்தை தியாகம் செஞ்சாகும். துனியாவும் வேண்டாம் ஆக்கிரத்து வேணும், மூலா கிடைச்சா போதும். துனியாவும் யாரோ வச்சுங்க, ஆக்கிரத்தையும் யாரோ வச்சுங்க, மூலா கிடைக்கும். அது அக்கை அடைந்த ஞானிகளுடைய பழக்கமாக இரண்டையுமே தியாகம் செஞ்சாங்க. துனியாவுடைய ஆசையும் இல்லை அவங்க கல்வியில், ஆக்கிரத்தில் பெருசாகி அங்கே போய் நம்ம தேனாறு பானா பாலாறு சுருக்கத்துறை இன்பங்கள் அதுக்காக வேண்டி அவங்க அமல்சோம். அவங்க இறுதுன்னு வஜகல்லா அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக அமைச்சிருக்காங்க. ஏன், அதனால நன்மைகளை உனக்கு பிரியமானதை நீ விடுவதன் மூலமாக நன்மை அடையலாம், இரண்டு உலகங்களை விடுவதன் மூலமாக ரப்பை அடையலாம் அப்படின்னு வாக்குத்தி அவர் சொன்னாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஆசையில தனால் பிற நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது. அத்தா துன்பிகூ இம்மா துகிப்பூன், நீங்கள் எதை பிரியப்படுகின்றீர்களோ அதையிலிருந்தும் நீங்கள் செலவு செய்யும் முறையில்லை. ஒமா துன்பிகூமின் ஷயில், நல்லவைகளிலிருந்தும் எதை நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ பயின் அல்லாஹ் பிஹி அலீம், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா அவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். யாருக்கும் தெரியாம தான தர்மம் செய்கிற அந்த மாதிரி செய்யக்கூடிய தான தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தை அடக்கிருமா, உன்னை தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவனுடைய குற்றங்களுக்காக நினைத்தாலும் யாருக்கும் செய்யாம யாருக்கும் தெரியாம செய்த சில தர்மங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை அடக்கிருமா. அல்லாஹ் சொல்றான், நீ செஞ்ச தர்மங்களை யாரு பார்க்காவிட்டாலும் கூட நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவற்றை அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான். குல்லு தாமிக்கான ஹில்லன் லிபனி இஸ்ராயீல், யஹூதிகள் பெருமானா சல்லாத் மகன்ட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருப்பதா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகத்துடைய கறி ஒட்டகத்துடைய பாலெலாம் குடிக்க மாட்டாங்க, அதனால் நாங்களும் ஒட்டகத்துடைய கறி பாலெலாம் குடிக்கிறதில்லை, ஆனால் நீங்கள் ஒட்டகத்துடைய கறி பாலெலாம் குடிக்கிறீங்களே, இப்ராஹிம் நபிக்கு மாற்றமாக நீங்கள் நடக்கிறீங்க என்று யஹூதிகள் வந்து பேசிக்கொண்டார்கள். பெருமானத்தில் வந்து சொன்னார்கள், பாலெலாம் சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் நல்லா ஒட்டகத்தை ஹலாலாக்கி தான் வச்சுருந்தான். அவருடைய பேர பிள்ளையான ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு தடவை இறக்கும் நசா என்ற வியாதி வந்துருச்சு. அது என்னன்னு கேட்டால் கால் நரம்பு புடைச்சிக்கும், ரொம்ப கடுமையான வேதனை தரக்கூடிய கால் நரம்பு, காலை பின்னாடி ஒரு பெரிய நரம்பு போகுது இல்லையா, கீழேருந்து தொடையிலேருந்து கீழே கால் நுனி வரையிலையும் வரக்கூடியதான நரம்பு புடைச்சிக்கிட்டு கடுமையாக வலிக்குமா, அந்த வியாதி வந்துருச்சு அவங்களுக்கு. வேறு எது சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்குது, மறுபடியும் புடச்சிக்குது. ஒட்டகக்கறி சாப்பிட்டா மட்டும் அது ஒத்துக்குது. உடனே அவங்க என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு, யாரெல்லாம் இந்த வியாதி சுகாவாக ஒட்டகத்தை கறியே திங்க மாட்டேன் அப்படின்னு அவங்க நேர்த்தி செஞ்சாங்களாம். அந்த வியாதி நல்லா போனதோட ஒட்டகக்கறி ஒட்டக பாலை சுத்தமாக குடிக்கிறதே இல்லையா, ஒட்ட பாலை குடிக்கிறது இல்லை, ஒட்டகக்கறி சாப்பிட்றது இல்லை, தங்களுக்கு தாங்கள் ஹராமாக கொண்டார்கள். அதனால அவங்க பிள்ளை குட்டிகளும் அதே மாதிரி தொடர்ந்து யஹூதிகளும் ஒட்டகக்கறி சாப்பிட தங்க மேலே ஹராமாக்கிட்டாங்க. அல்லாஹ் ஹராமாக்கல அது. இப்போ அல்லாஹ் சொன்னா இப்ராஹிம் நபியும் அதை ஹராமாக்கலை, தௌராத் வேதத்திலேயும் ஹராமாக்கப்படலை. தௌராத் மூசா நபிக்கு வந்துச்சு, அதுக்கு முன்னாடி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் தம் மேலே ஹராமாக்கிட்டு, அதனால அவங்க சந்ததிக்கும் அது ஹராமுன்னு கிடையாது, நீங்களாக அதை ஹராமாக்கிட்டீங்க, அதுக்கு என்ன செய்யுது? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், குல்லு தாம் எல்லா உணவுகளும் காண இல்லல்லி பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயல்களுக்கு ஹலாலாகத்தான் இருந்தது. இல்லாமா ஹர்ரம் இஸ்ராயில் வலா நஃப்ஸிஹி, இஸ்ராயில் என்ற யாகூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் என்பது யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பேர்,
அவர்கள் எதை தங்கள் மீது ஹராமாக்கி கொண்டார்களோ அதை தவிர. மின் கபிலி அன் துணர் தௌராத், தௌராத் இறங்குவதற்கு முன்பு, தௌராத் இறங்குறதுக்கு முன்பே அவர்கள் தங்கள் மீது ஹராமாக்கிட்டாங்க. அதனாலதான் எப்படியே இன்ன வரைக்கும் இப்ராஹிமுடைய மார்க்கத்திலையும் இப்ராஹிமுடைய மார்க்கம் கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத்திலையும் கிடையாது. அது நீங்களா உங்க மேல நீங்க ஹராமாக்கிட்டீங்க, அது அல்லாஹ் ஹராமாக்கல. அதனால முஸ்லீம்களாக நாங்கள் அதை ஹராமாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் சொல்ல சொன்னான். நபியே நீங்க சொல்லுங்க, பத்து பி தௌராத், தௌராத்தை கொண்டு வாருங்கள், பத்துலுவா அதை ஓதி பாருங்கள், ஓதி காட்டுங்கள். இன்குன்றும் சாதுகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் பாருங்கள் அது இருக்கான்னு பாருங்கள். இதை கேட்டோம்னா அவங்க முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உண்மையை மறைச்சு கொண்டு வந்து பேசுறாங்க. அல்லாஹ் உண்மையை வெளிப்படுத்திட்டான், உடனே முடிக்கிறாங்க. இவ்வாறு அல்லாஹ் தெளிவுபடுத்திய பின்பும் மீண்டும் அல்லாஹின் மீது யார் இல்லாத ஒன்றை இட்டு கட்டி பேசுகிறார்களோ அலிமூன், அவர்கள் தான் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், சதகல்லாஹு, அல்லாஹ் உண்மையாளனாக இருக்கிறான், உண்மை சொன்னான். பத்தவிழோ மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, எனவே நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய வழியை பின்பற்றுங்கள், அவங்க மார்க்கத்தை பின்பற்றுங்கள். ஹனீஃபன், பாத்திலை விட்டும் ஹக்கின் பக்கம் சாய்ந்த நிலையிலே. ஒமாக்கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அது யாரு? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நிச்சயமாக அவர்கள் அவங்க முஷ்ரிக்கா இல்லை, அல்லாஹ் ரசூலுக்கு மாறுதே இல்லை. அதனால இப்ராஹிம் மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றோம் என்று நீங்கள் சொல்லக்கூடியது பொய்யான தாவா. அப்புறம் வந்து யூதிகள் சொன்னார்கள், காபத்துல்லாவிட முந்தி வந்து பைதுல் முகத்தஸ் தான் கட்டப்பட்டுச்சு, பைதுல் முகத்தஸ் எங்களுடைய கபிலாவா இருக்கு, நீங்க வந்து பின்னாடி கட்டப்பட்ட காபத்துல்லா தான் கபிலா வச்சிருக்கிறீங்க என்று யூதிகள் கூறினார்கள். அல்லாஹ் சொன்னா, இன்ன அவ்வல பைத்தின் உதியாதின் நாத்தில் அல்லதி பிபக்கத்த முபாரக்கன் பகுதல்லில்ல ஆலமின், நிச்சயமாக முந்திய வீடாகிறது, இறைவனை வன வழிபாடுவதற்காக வைக்கப்பட்ட முந்திய வீடாகிறது, இந்நாசி மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதாகிறது. அல்லல்லதி பிபக்கா, மக்காவுடைய புனித மக்காவில் இருக்கிறதே அத்தகைய காபத்துல்லா தான், முபாரக்கன், அதுவோ மிகவும் பரக்கத்து பொருந்தியதாக இருக்கும் நிலையிலே. பகுதல்லில்ல ஆலமின், உலகத்தார் அனைவருக்கும் அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் நிலையிலே. அப்ப மக்காவுக்கு பக்கா என்பது அது ஒரு சிறப்பு பெயர். பக்க அப்படின்னு சொன்னா தக்காவுடைய அர்த்தம், உடைத்தது. எவ்வளவு கொடுமையாளர்களாக இருந்தாலும் சரி, இங்க மக்காவுக்கு நுழைந்து தன் கொடுமையை காட்ட முடியாது, அவர்களை கழுத்தை உடைத்து போட்டுவிடும். அதனால பக்கத்தை, இவ்வளோ பெரிய அரசர்கள்லாம் காவல்துறை இடிக்கலாம் வந்தாங்க, இல்லை யானைப்படை விட்டு அவங்கள அழிச்சிட்டான். அதனால இது பக்கா என்று, பக்கான உடைக்கக்கூடியது என்று ஒரு பொருள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்பே மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த புனிதமே காபாவை கட்டச் செய்தான். காபா கட்டி 40 வருடங்களுக்கு பின்பு பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் தஆலா கட்ட செய்தான். இன்னும் ஹதீஸ்ல வருது, உலகத்துல முத முதல்ல எங்குமே தண்ணியா தான் இருந்துச்சு, நிலமே இல்லை. அந்த தண்ணிக்கு மத்தியில, பூமியின் மத்தியில ஒரு ஒரே ஒரு நுரை உண்டானது, அந்த நுரை தான் காபத்துல்லா. அந்த நுரைக்கு கீழே தான் கொஞ்சமா மண் உண்டாகி, மண் பரவி அப்படியே நிலமா ஆக ஆரம்பிச்சு. அந்த நிலம், அந்த நுரை சுற்றி அப்படி வட்டமா நிலம் வந்துருச்சு. இது ஹதீஸ்ல வரும். இன்றைக்கு கூட விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த உலகம் அந்த வட்டமா இருந்த ஒரு பகுதியை துண்டு துண்டா உடைச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த உலகம் அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போயிருச்சு, உடைக்கப்பட்டு விரிஞ்சுக்கிட்டே போயிருச்சு. இப்ப இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த உலகத்தின் பகுதி அப்படியே சேர்த்தோம்னு வச்சுங்க, பிரிஞ்சு போய் நடு நடுவில் கடல்கள்லாம் வந்துருச்சு இல்லையா, இந்த பிரிந்து போன பகுதியில் அப்படியே சேர்த்து சேர்த்து ஒன்றா திரட்டு திரட்டுன்னா கரெக்டாக வட்டமாக ஆயிருமா பூமி நிலப்பகுதி. மேப்பிலே நீங்கள் எடுத்து சேர்த்து பார்த்தா அப்படியே வட்டமாயிடும். நவுத்தணும் இந்தியாவுக்குன்னு வச்சு அப்படியே ஒரு ரூபா ஒரு ரூபா மேப்பில் சேர்த்தா
சேர்த்து பார்த்துருக்குறாங்க விஞ்ஞானிகள், பார்த்தா கரெக்டாக வட்டமாக இருக்கும். சரி, அங்கே தீவுகள் கரெக்டில் ஓட்டம் இருந்துச்சுன்னா அந்த அந்த தீவுகள் கொஞ்சம் கரெக்டாக பொறுத்துனா அந்த பிட்லாம் சரியாக போயிடும், அந்த பிட்டு கிட்டலாம். ஆக எல்லாம் கரெக்டாக பொருந்தி வருது, விலகிக்கிட்டே தள்ளிக்கிட்டே போகுது பலவித காரணங்களினாலே. இல்லாதாலா தள்ளிட்டே போகிறான். அந்த இப்போ கூட சுனாமி ஏற்பட்டது, இந்த பூகம் ஏற்பட்டதில் 8 இன்ச்சு என்ன தள்ளி, 8 அடி தள்ளிக்கிச்சான் ஜப்பான் உலக மேப்பில். இங்கேருந்து அந்த பக்கம் தள்ளிடுச்சான் ஜப்பான், அங்கே இருந்து இடத்த விட்டு 8 அடி தள்ளி அந்த பக்கம் போயிடுச்சான் ஒட்டுமொத்த ஜப்பான். அது சேட்டலைட்டில் படம் பிடிச்சி காட்டுறானுங்க, இடைவெளி வச்சு அதை கரெக்டாக அளந்து பார்த்து இங்கேயிருந்து அங்கே நவுந்துருச்சு, மொத்த ஜப்பான் நாடே நவுந்துருச்சு, இப்போ இந்தியாவே நவுந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏ பெருமான சொன்னாங்க மழை நவுந்துருச்சுன்னு சொன்னால் கூட ஏற்றுக்குங்கன்ட்டாங்க. இப்போ நாடே நகருது இங்கே பிரம்மாண்டமான ஒரு நாடு, ஆயிரக்கணக்கான மலைகள், ஆறுகள், ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள், வீடுகள், நாடே இங்கேருந்து அங்கே நவுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அது ஒன்றும் அல்லாவுக்கு முகாலான செய்தி அல்ல. ஏன்னா பூமி இத்தனை நாடுகளையும் தூக்கிட்டு, கடலை தூக்கிட்டு, மலைகளை தூக்கிட்டு பூமியை நவுந்துக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளோ பிரம்மாண்ட போகும் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு மிக வேகமாக, படுவேகமாக சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்டில் தன்னைத்தானே சுற்றுகிறது. தன்னைத்தானே சுற்றுகிற ஃபாஸ்ட் எவ்வளோங்க? மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டு. கார் போதில் ஒரு மணி நேரத்துக்கு 60-70 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டு, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது? ட்ரெயின் 100 போகலாம், ஃப்ளைட்டு 200-400 போகலாம். இது மணிக்கு ராக்கெட் ஃபாஸ்ட்டில் சுற்றுது, மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமி. அப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் இந்தியா, இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாம் இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் போயிடுறோம். ஒவ்வொரு நாளும் 24000 கிலோமீட்டர் நம்ம போயிட்டே இருக்கோம், பயணம் செய்கிறோம். அது தெரியுதா நமக்கு? ஒன்றுமே தெரியல, உட்காந்துருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அல்லாஹ் அந்த அளவுக்கு கடும் வேகமாக சுற்றுகிற நேரத்திலும் கொஞ்சம் கூட ஆட்டம் அசைவு இல்லாமல் சுத்த வைக்கிறான், போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஃப்ளைட்டில் இப்போ ட்ரெயினில் போனால் குலுங்குது, பஸ்ஸில் போனால் குலுங்குதுன்னு போகிறது தெரியுது. ஃப்ளைட்டு பெருசாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஏரோப்ளேன், அது குலுக்கம் இல்லை, டப டபுன்னு ஆடுறது இல்லை. இப்போ அதில் உள்ள உட்காந்துக்கிட்டா போகிற மாதிரி தெரியாது. அங்கேயே உள்ள சாப்பிட்லாம், வெகுஸ் போய்க்கலாம், வந்துக்கலாம், அவனுக்கு தேவை தொழுதுக்கலாம், உட்காந்துக்கலாம், அங்கேயே போகலாம் வரலன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் கூட ஆட்டம் இல்லாமல் போகிறனால போகிறதே தெரியாது, உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்குறோம். ஆனால் மணிக்கு 300 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக அது போயிட்டுருக்குது. அதே மாதிரி இந்த உலகம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான ஃப்ளைட்டு மாதிரி பறந்துக்கிட்டு இருக்குது, மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில். நான் எல்லாமே நம்ம கொஞ்சம் கூட குலுக்கம் இல்லாதனால அப்படியே போகிற மாதிரி, போகிற மாதிரியே உணர்வே இல்லை. எல்லா வேலையும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம், அதில் ஊடு வேறு கட்டிக்கிறோம், அல்ல அந்த ஊட்டை வேறு நிற்க வச்சுருக்கான் பாருங்க. இது அப்போது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சாகத்தோட நமக்கு செஞ்ச ஒரு பெரிய நியமத்துக்கு உள்ளது. அந்த பூமி அனைத்துமே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே தோன்றுச்சு அந்த பூமி? காபத்துல்லாஹ் இருக்கும் இடத்தில் தான் தோன்றுகிறது, அதுதான் பூமியுடைய சென்டர். இப்போ கூட அந்த பூமியெலாம் ஒட்டி வச்சானா எல்லா பகுதியும் ஒட்டினா நடு சென்டர் எங்கே வருது? காபத்துல, அதான் நடு சென்டர். நடுவுனாலும் அது சென்டர் தான் அர்த்தம், சென்டர்னா நடுவு தான் அர்த்தம். அதாவது தமிழ், அது இங்கிலீஷ் எல்லாம் சேர்த்து நடு சென்டருங்க. நடுவிலே நட்ட நடுவிலே இது வருது காபத்துல்லா. அல்லது பக்கத்தை முபாரக்கன், மிகவும் பறக்கத்து பொருந்தியதான் காபா. என்ன பறக்கத்து பொருந்தது? எல்லா அன்பியாக்களும் அவுலியாக்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள், அதுதான் பறக்கத்து. அன்பியாக்கள் அவுலியாக்களுடைய வருகை அங்கே ஏற்பட்டது. முதல் இல்லாத மீன், இவ்வுலகத்தார் அனைவருக்குமே அது நேர்வழியாக, நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அனைவருமே அதை கொண்டு நேர்வழி பெறுகிறார்கள். தன்னுடைய சுபிலாவை தொழுகும் இடத்தை அறிந்து கொள்கிறார், தொழுகும் பகுதியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவரை வேற என்ன, அது என்ன ஹிதாயத் செய்து, அது ஹிதாயத்து தரக்கூடிய இடமா இருக்குது. அங்கே தான் அன்பியாக்கள் அவுலியாக்கள் பல பேர் வந்தாங்க, பெருமாசனாக தான் வந்தாங்க. அதனால ஹிதாயத் தரக்கூடிய இடமும் அதுவும் உதன், அதுவும் ஹிதாயத் தான், அதுவே ஹிதாயத்தா இருக்கு. எப்படி காபத்துல்லா வந்து குபிலாவுக்கு முன்னோக்கும் இடமா இருக்கிறனால, அல்லது ஹிதாயத்தை கொடுத்த அன்பியாக்கள் அங்கே வந்து, அதனால அதுவும் ஹிதாயத் ஆயிடுச்சு.
ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும், அதில் மிக தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. இஸ்லாத்தின் அடையாள சின்னங்கள் நிறைய அங்கே இருக்கின்றன. சஃபா மர்வா, காபத்துல்லா, இது ஜம்சம் தண்ணி இருக்கு, மினா, அதில் ஒன்று மகாம் இப்ராஹிம். மகாம் இப்ராஹிம் அதில் உள்ளது தான். மகாம் இப்ராஹிமும் அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகளில் உள்ளது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற கால், கால்பட்ட புனித கல், அது அந்த கால அச்சு அதிலே பதிஞ்சிருச்சு. இன்னைக்கு 5000 வருஷம் ஆச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போய், அந்த அச்சு இன்னும் மறையவே இல்லை. எந்த அச்சா அப்படி இருக்குமோ அப்படி துணியாவில் காலில் படிந்த படிந்த அச்சு. முதல்ல கல்லில் வந்து அச்சு படிகிறதே ஆச்சரியம். அச்சு படிய வச்சு அல்லாஹ் தல்லா அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளதாக இன்னும் அந்த அச்சு இன்ன வரைக்கும் இருக்கு. அப்போ அவன் கால்பட்ட இடம் அந்த வரக்கத்தான இடம். அதனால் அல்லாஹ் சொன்னான், ஃபத்தஹு மகாம் இப்ராஹிம் முசல்லா, மகாம் இப்ராஹிமை தொழுகும் இடமாக்கி கொள்ளுங்கள். இப்போ பெரியோருடைய பாதம் பட்ட இடங்களில் போய் தலையை வச்சு அல்லாஹ்வின் சஜிதா செய்கிறது பரக்கத்துன்னு தெரியுது. ஒமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த காபத்துல்லாவில் நுழைகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அதாபை விட்டு அச்சம் தீர்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை துனியாவை ஆகிறதுக்கு அச்சத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஒமன் தஹலஹு கான ஆமினன் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது ஆனா போய் சொல்றாங்க, அதாவது அங்கே உள்ள போயிட்டா யாரையுமே நீ வெட்டக்கூடாது, சொல்லக்கூடாது, அது எல்லாரும் சொல்கிறாங்க அதை. ஆனால் வெளியே ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு உள்ளே போயிட்டான், இவனை ஆனாப்புல வெட்ட வேணாம், உள்ளே கொண்டு போய் உள்ளே வெட்டலாம். அவனை வெளியே கொலை செஞ்சுட்டு உள்ளே போயிட்டா அவனை பிடிக்கலாம், ஆனால் மற்ற மதத்தை போய் அவனை பிடிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் ஒமன் தஹலஹு கான ஆமினன், உள்ளே போயிட்டா பாதுகாப்புன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அதனால் காபத்துல்லா ஹரம் ஷரீஃபுடைய எல்லைக்குள்ளே போயிட்டா அவனை பிடிக்கூடாது, அவனா வெளியே வர வச்சு அப்புறம் தான் பிடிக்கணும் அப்படிங்கிறான். வெளியே அப்போ ஆனால் அவன் சொல்கிறாங்க, வெளியே குற்றம் இழைத்து உள்ளே சென்றவனை உள்ளுக்குள்ளே பிடிக்கலாம். ஆனால் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், வலா துகாத்திலுக்கும் அவர்களை நீங்கள் வெட்ட வேண்டாம். அங்கே அவர்கள் உங்களோட வெட்டி சண்டையிட்டால் நீங்களும் அவர்களை அங்கே வெட்டுங்கள். இது வந்து ஷாஃபியாக்களுடைய சட்டம். என்ன, அங்கே வச்சு வெட்டலாம், வெளியே குற்றம் செய்து உள்ளே சென்றால், உள்ளே குற்றம் செய்தால் உள்ளே வச்சு வெட்டலாம். அது எல்லோரும் எல்லா மதத்திலையும் ஒத்துக்கிறாங்க, அதை உள்ளே குற்றம் செஞ்சால் உள்ளே வச்சு வெட்டலாம், உள்ளே ஒருத்தன் கொலை பண்ணிட்டா உள்ளே வெட்டலாம். ஆனால் வெளியே குற்றம் செய்து உள்ளே சென்று விட்டால் ஷாஃபியாக்கள் சொல்கிறாங்க அவனையும் உள்ளே வச்சு வெட்டலாம் அப்படின்னு. ஆனால் அனபியாக்கள் சொல்கிறாங்க ஒமன் தஹலவுக்கான ஆமீன் என்று தெரியல, வெளியே குற்றம் செய்து வரும் உள்ளே சென்றால் அங்கே வெட்டக்கூடாது. அவனை என்ன செய்யணும், பின்ன அவனுக்கு உணவு தண்ணியை குடிக்காம அவனை வெளியே கொண்டு வெளியே அவனாக வெளியே வரும்படி அவனை நிர்பந்தப்படுத்த வேண்டும். அவனை வெளியே வந்தோன்னா வெளியே வந்து வெட்டணும். அவனை எந்த ஆனாஃபருடைய கருத்து, உள்ளே வச்சு வெட்டாத, அறமுடைய எல்லைக்குள்ளே வைத்து அவனை வெட்டாத, இது அஹ்னாஃபுகளுடைய கருத்து. ஒமன் தஹலஹு கான ஆமினன் வலில்லாஹி அலன் நாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி, மக்களின் மீது
அல்லாவுக்காக வேண்டி காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வது கடமையானதாக இருக்கிறது. ஹஜ்ஜுன் ஹிஜ்ஜுன் ரெண்டுமே சொல்லலாம். அசர் அசல் நாடுதல் அப்படின்னு அர்த்தம். ஹஜ்ஜ நாடினான், இப்போ நாடுவது ஹஜ்ஜு செய்வது கடமையாக இருக்கிறது. மனிஸ்தா இலேஹி சபீலா, யார் அதன் பக்கம் சக்தி பெறுவார்களோ, பாதையால் சக்தி பெறுவார்களோ. பாதையானால் செல்லக்கூடிய பாதை அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அந்த செல்வதற்கு உண்டான பாதையில் செல்வதற்கு உண்டான காசு பண வசதிகள் இருக்க வேண்டும். ஜாதுவர் ராகிலா, பெருமான கல்லாசன் சொன்னாங்க ஜாதுனா வழி உணவு, அதே மாதிரி ராகிலத் பயணத்துக்கு தேவையான வாகனங்கள் வசதிகள் இருந்தால் ஹஜ்ஜு செய்வது கடமை என்று சொன்னார்கள். அமன் கஃபரபில்லாஹி, யார் அல்லாஹை கொண்டு குஃப்ரு செய்கிறார்களோ, இன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், ஹஜ்ஜை கடமையாக்கிய பின்பும் அதை யார் மறுத்தார்களோ, அதனுடைய உரிமத்தை மறுத்தார்களோ, அதனுடைய கண்ணியத்தை மறுத்தார்களோ, அல்லது ஹஜ்ஜு ஃபரழ் என்பதை மறுத்தார்களோ, இன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உலகத்தாரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான், நீ வரணும்னு அவசியம் இல்லை, அல்லாஹ் நாலு பேர் உண்டாக்கி அவன் வர அல்லாஹ் வர சொல்லிக்குவான்.